பிரபஞ்சனுடைய மிக முக்கியமான காரியங்கள் என்ற வேடியப்பன் இணைந்து செய்த எல்லா காரியங்களிலும் இந்து தமிழ் நாளிதழின் ஒரு அங்கமாக ஒரு உறுப்பினராக நானும் அதில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். அதே சமயம் தனிப்பட்ட வகையில் இங்கே பேசிய நண்பர்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்ட அளவுக்கு ஒரு நெருக்கமான நட்போ ஒரு நீண்ட தொடர்போ உரையாடலோ பிரபஞ்சனுடன் எனக்கு கிடையாது. என்னுடைய நினைவுகளை நீளமாக சென்று பார்க்கும்போது அநேகமாக என்னுடைய 4ஆம் வகுப்பு அல்லது 5ஆம் வகுப்பில் என்று நினைக்கிறேன் தினமணி சுடரில் அப்போது எனக்கு பிடித்த கதை என்று ஒரு தொடர் வந்து கொண்டிருந்தது. அந்த தொடரில் அந்த பிரதி மட்டும்தான் நான் படிக்க கிடைத்தது. அந்த சமயத்தில் என் வாழ்நாளில் முதல் முதலில் படித்த ஒரு மிகச்சிறந்த கதை என்று இன்றைக்கும் எனக்கு நினைவில் இருக்கக்கூடியது அதுதான். அதற்கு பின்பு எத்தனையோ கதைகள் படித்தான் என்று. ஆனால் அந்த வயதிலே அதை ஏற்படுத்திய தாக்கம் அது ஏற்படுத்திய செல்வாக்கு என்பது மிகுந்த ஒரு பெரிய அதிர்வையை அன்னைக்கு உண்டாக்கியது. அந்த கதை கூ அழகிரி சாமி எழுதிய சுயரூபம். இந்த சுயரூபம் ஏதோ ஒரு விதத்தில் கூ அழகிரி சாமியினுடைய பெயரெல்லாம் எனக்கு மறந்து போயிட்டு அந்த கதையுடைய பெயர் மறந்து போயிட்டு அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் மறந்து போயிட்டு எதுவாக அது நின்றது என்றால் பிரபஞ்சன் என்கிற பெயராக மட்டும் நின்றது. ஆனால் அந்த கதையினுடைய சாராம்சம் பின்னாளில் அந்த கதையை திரும்ப படித்தேன். வீரப்ப தேவர் என்று ஒரு கதாபாத்திரம், முருகேசன் பிள்ளை என்று ஒரு கதாபாத்திரம், ஒரு டீ கடை இருக்கும் ஒரு கிராமம், ஒரு 200 குடும்பம் உள்ள ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு டீ கடை, பஸ் வந்து போகிற இடத்துல ஜங்ஷன் மாரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டீ கடை. இந்த வீரப்ப தேவருக்கு கடுமையான ஏழ்மையில் இருக்கிறார். அந்த வாழ்ந்து கட்ட குடும்பம்னு சொல்லுவோம் அந்த மாரியான இடத்துல இருக்கக்கூடியவர். காலையிலேருந்து பசியிலே இருப்பார். அவர் அன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறது எல்லாம் முருகேசன் பிள்ளைகிட்ட வெவ்வேறு விதமாக பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது எல்லாமே ஒரு 2 இட்லிக்காக. இந்த முருகேசன் பிள்ளைக்கு அது தெரியும், இவர் காசு கொடுக்காம இந்த 2 இட்லி சாப்பிட்றதுக்கு தான் வராரு அப்படின்னு. இவர் என்னென்னவெல்லாம் விதந்து பேசிக்கிட்டே இருப்பார் அவர் முருகேசன் பிள்ளையை பற்றி. அதை வெட்டி முடித்தபடியே அதை வெட்டி விட்டுட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் இவர் அந்த இட்லியை போய் எடுத்து சாப்பிட முடியும் போது 2 பேருக்கும் அது அசாபாசமாகி அடிதடியில் முடிஞ்சு ரொம்ப ஒரு அவமானத்தால் குறுக்கி குறுக்கி போகக்கூடிய ஒரு கதை. அடிப்படையில் பிரபஞ்சனை பற்றிய பின்னாடி உள்ள எல்லா விஷயங்களும் இந்த பசி அதை சார்ந்து இடக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில் அவருடைய பிரபஞ்சன் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 வார்த்தை சொல்லணும்னா மானுடம் வெல்லும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கையினுடைய சாரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த சாரத்தினுடைய ஏதோ ஒரு சாரம் அந்த கதையோட கூழையர் சாமியினுடைய அந்த கதையோட இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் எனக்கு பிடித்த கதைன்னு சொன்ன ஒரு மகத்தான வாசகர் பிரபஞ்சன் போல ஒரு பெரிய அளவில் வாசித்த எழுத்தாளர்கள் ரொம்ப குறைவு. தொடர்ந்து வாசிச்சுட்டு இருந்தார். ஒரு 3 தலைமுறைகளை இணைக்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான புத்தகங்களையும் அவர் வாசிக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவர் அந்த சுயரூபம் கதையை கொண்டாடினார். பிற்பாடு ஒரு நாள் நேரில் பார்த்து பேசும்போது கூட அதை அவ்வளோ விதம் வியந்து பேசிகிட்டு இருந்தார் கோடையில் சாமி பற்றி. அப்போ அந்த அது அதுக்கப்புறம் சின்ன சின்ன உரையாடல்கள். ஆனால் என்னுடைய அருமை நண்பர் சங்கராம சுப்பிரமணியம் அவருக்கு பிரபஞ்சனோட பெரிய நெருக்கமான உறவு உண்டு, நிறைய அனுபவங்கள் உண்டு. அதன் வழியாக பிரபஞ்சன் வந்து உள்ளார இறங்கிக்கிட்டே இருப்பான். அவர் ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் வழியாக பிரபஞ்சன் எனக்கு தமிழில் உள்ள மிக முக்கியமான ஆளுமைகளைய அவங்கள்ட்ட வந்து நாம் அவங்க நேரடியாக பகிர்ந்தது போக நிறைய விஷயங்கள் வாய்மொழி வழியாக அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே பதிவு செய்யப்படாமலே இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு அவங்கள்ட்ட பேசும்போது நான் உணர்ந்திருக்கேன். அப்படி நான் நினச்ச ஆளுமைகளில் பதிவு செய்யணும் அவசியம் நினச்ச ஆளுமைகளில் பிரபஞ்சனும் இருந்தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது அமையவே இல்லை செஞ்சிடலாம்னு சொல்லி. அப்போ நான் போட்ட பட்டியலில் அவர் ரொம்ப கடைசியில் இருந்தேன். ஆனால் அவர் இவ்வளோ முந்திட்டு போவார் அப்படிங்கிறது தெரியாது. நாம் இங்கே பேசும்போது எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம் பிரபஞ்சனுடைய நினைவுகளை பற்றி பேசும்போது நான் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்தில் நாம் நிச்சயமாக பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நண்பர் முருகேசபாண்டி பேசும்போது சொன்னேன், நாடு போய்கொண்டிருக்கக்கூடிய போக்கு நம்முடைய நம்பிக்கை இன்மை ஒரு மோசமான சூழல் இதில் எங்கே நம்பிக்கை இருக்குது, என்ன விஷயங்கள் நம்பிக்கை தருவதாக இருக்கு. ஒரு இஸ்லாமியர் இந்த கருத்தை சொல்லலாம், ஒரு இந்து வந்து அப்படி சொல்ல முடியாது. ஒரு இந்து இன்றைக்கு தார்மீக ரீதியான பொறுப்பேற்க வேண்டிய தருணம். அவன் கூட இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இஸ்லாமியரையும்
அணைத்து கொள்ள வேண்டிய தருணம். அப்போ நாம் நம்பிக்கை இழக்கக்கூடிய இடத்துல பேசக்கூடாது, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். பிரபஞ்சன் போன்ற ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து, அவர் எல்லாத்தையும் அன்பாக இருந்தார், எல்லாத்தையும் நெருக்கமாக பேசினார், மகாராஜா போல வாழ்ந்தார், இது எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம், அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எல்லா விதமான பாகுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு மானுடத்தின் மீதான மகத்தான நம்பிக்கையை பரஸ்பரம் அவர்கிட்டேருந்து அது உற்பத்தி ஆகிட்டேன். கடைசி நாள் வரைக்கும் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் கொடுத்தது முழுக்க மானுடத்தின் மீதான மகத்தான நம்பிக்கையும் எந்த பிளவும் எந்த வெறுப்பும் நம்மை அண்ட முடியாதுங்கிறதுக்கான ஒரு வாழ்க்கையும் தான். அது இந்த இடத்தில் மிக முக்கியமாக நாம் இந்த இடத்துல பேசும்போது பிரபஞ்சனுடைய எல்லா விதமான வாழ்க்கை கதைகளையும் தாண்டி அந்த விளிமியம், அந்த மானுடம் வெல்லும்ங்கிற நம்பிக்கை, அந்த விளிமியத்தின் மீது நாம் நினைவு கூற வேண்டியப்போம். இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடியதுங்கிறது, இந்த மாதிரியான இருட்டான சூழலில் தமிழகம் நிச்சயம் சிறு மெழுகுவர்த்தியாக, அது சின்னதாக ஒளியாக கூட இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக இருட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஒளியை தமிழகம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்கான உறுதியேற்பை ஒவ்வொருவரும், தமிழ் சமூகத்தில் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு மதிப்பீட்டை பிரபஞ்சனுடைய இந்த நிகழ்வும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.